ஷீ இஸ் ரியலி கிரேட் ஸ்னேஹா. தேங்க்யூ மேம். போலாம் ராஜி, போலாம். இன்னும் டைம் இருக்கு. உனக்கு பிடிச்ச படத்தை டைட்டில் கார்டில் இருந்தே பார்க்கலாம். சரவணனும் கொலை செய்யலை, மீனாவும் கொலை செய்யலை. கேஸ் சுத்துதே சார். இல்லை ராமதாஸ், கேஸ் கரெக்டாக தான் இருக்குது. நாம் தான் கேஸை விட்டுட்டு வேற எங்கேயோ சுற்றிகிட்டு இருக்கோம். சார், எனக்கும் ஒன்றும் புரியல சார், ரொம்ப குழப்பமாக இருக்கு. செத்துப்போனவன் நல்லவனாக இருந்தால் எல்லா அயோக்கியனையும் பிடிச்சி உள்ள வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி உண்மையை வர வச்சுருப்பேன். செத்துப்போனதே ஒரு அயோக்கியம், சுற்றி நல்லவங்களாக இருக்காங்க. யாரையும் நினைச்ச நேரத்தை கூட்டிட்டு போய் விசாரிக்க முடியல சார். கதிரை கொல்றதுக்கு சரவணனுக்கு கரெக்டான மோட்டிவ் இருக்கு சார். ஆனா அவனை தான் நம்ம சந்தேக லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டோமே சார். வேணும்னா இன்னொரு தடவை சரவணனை விசாரிச்சு பார்ப்போமா சார். சரவணனுக்கு மோட்டிவ் இருக்கு, ஆனா அவன் பண்ணிருக்க மாட்டான்னு என் உள்மனசு சொல்லுது. இது வரைக்கும் கிடைச்ச தகவல்களும் அப்படிதான் இருக்கு. சார், நம்ம ஊரில் குடும்பத்தோட கௌரவமே அந்தந்த வீட்டு பொண்ணுங்கக்கிட்ட இருக்குன்னு தான் நம்புகிறாங்க. அதனால தான் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணால் போட்டு தள்ளிடுறாங்க. கதிர் வேற மீனவை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கான். கதிரால் குடும்ப கௌரவம் பாதிக்கக்கூடாதுன்னு சரவணை கதிரை போட்டு தள்ளிருக்கலாம்ல. தான் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுனா ஒருத்தனுக்கு கோபம் வருமா? ஆமாம் சார், நம்ம வீட்டு பொண்ணுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசினாலே நமக்கு கோபம் வரும்ல சார், கோபம் வரும். என்ன சொன்னீங்க? பொண்டாட்டின்னு இல்லை சார், வீட்டு பொம்பளைங்களை தப்பாக பேசினா வீட்டு ஆம்பளைங்க யாராக இருந்தாலும் கோபம் வரும் சார். சார், என்ன சார் திடீர்னு பிரகாசமாயிட்டீங்க? சுவிட்சு போட்டதே நீங்கள் தானே? இத்தனை நாளாக நான் பதிலை வச்சு கேள்வியை தேடிட்டு இருந்தேன், இப்ப கிடைச்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க, எனக்கு புரியல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு குடும்பத்துல இருக்கிற பொண்ண தப்பா பேசினா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் கோபம் வரும்னு சொன்னீங்கல்ல? கண்டிப்பா சார். ஆமா, இப்ப கதிர் தப்பா பேசினது, தப்பா நடந்துகிட்டது யாருக்கிட்ட? மீனா கிட்ட. மீனாவுக்கு ஆதரவா நிக்கிறதுக்கும் கதிர் மேல கோவப்படுறதுக்கும் சரவணன் மட்டும்தான் இருக்கானா என்ன? அந்த குடும்பத்தில் மூணு ஆம்பளைங்க இருக்காங்க, ராஜீவ், துவாரகேஷ், ராகவன். ராகவன் வயசானவர், அவரை கடைசியாக பார்த்துக்கலாம். இவங்க ரெண்டு பேர் மேலே நமக்கு ஏன் சந்தேகம் வரல சார்? இப்போ வந்துருச்சே சார். சரியான நேரத்தில் வந்திருக்கு. ராமதாஸ் கிளம்பலாமா?
ஓகே சார். ஏ ராமதாஸ், இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற குப்பையெல்லாம் இங்கே தானே கொட்டியிருப்பாங்க? ஆமாம் சார், வேற எங்கேயும் பக்கத்தில் குப்பை தொட்டி இல்லை, இங்கே தான் கொட்டியிருக்கணும். சரி, இதை கிளறி பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல? ஆ, கிடைக்கும் சார். ராமதாஸ் சார், இல்லை சார், கிளறதுக்கு குச்சி தேடிட்டு இருக்கேன் சார். சார் என்ன ராமதாஸ், நீங்க விட்டுருங்க சார், நான் மருந்தெல்லாம் தொடாதீங்க சார், எக்ஸ்பைரி ஆயிருக்கும் சார். இது இன்னும் எக்ஸ்பைரி ஆகல, இதுக்கு 2 இயர் வேலிடிட்டி இருக்கும். சார் கீழே போடுங்க சார். அதை இந்த பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் கொடுத்ததில்ல, இந்த மருந்து கம்பெனியில் கொடுத்தது. மருந்தோட காஸ்ட் 3000 போட்டிருக்கு. எந்த கம்பெனி சார் அது? சொன்னா நம்ப மாட்டீங்க ராமதாஸ், ஸ்னேகாவோட அப்பா கருணாகரன் வேலை பார்க்குற கம்பெனி. சார், கருணாகரனுக்கும் கொலைக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதையே இங்கே கிடக்கணும். என்ன ராமதாஸ் நீங்க இப்படி இருக்கீங்க? கருணாகரன் கம்பெனியில் துவாரகேஷ் வேலை செய்கிறான். துவாரகேஷோட அக்கா தான் மீனா. மீனாவை தான் செத்துப்போன கதிர் டார்ச்சர் பண்ணியிருக்கான். இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், குடும்ப கௌரவத்தை பொண்ணுங்க தான் காப்பாற்றணும். அதுக்கு இடைஞ்சலாக எவன் வந்தாலும் அந்த குடும்பம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க ராமதாஸ்? ஆ, ஒழுங்கா சாப்பிடுறியா? நான் படுத்துட்டேங்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டியா? எங்க அம்மா, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அப்பாவை எந்த காரணம் கொண்டும் டென்ஷன் ஆகாம பாத்துக்கணும், புரியுதா? மறந்துடாதே.
என்னடா ரகசியமா பேசுற? இல்லப்பா, நான் ஒன்றும் ரகசியம்லாம் பேசலையே, உங்களுக்கு கேட்குற மாதிரி தானே பேசுகிறேன். டாக்டர் சொன்னதை சொல்கிறேன். அம்மா நல்லா இருக்காங்கப்பா, மாத்திரையெல்லாம் கூட நான் தான் எடுத்து கொடுக்குறேன். இல்லைம்மா, உங்கள் அம்மாவுக்கு மாத்திரை பேர்லாம் அவ்வளோவா தெரியாதுரா. படிக்காத பட்டிக்காட்டு பொம்பளை மாதிரி சிகப்பு கலரு மஞ்சள் கலரு அப்படிலாம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பா. நீங்கள் தான் அவளை பொறுப்பாக பார்த்துக்கணும். நான் ஏன் திடீர்னு மயக்கமாயிட்டேன்? அது இது நீங்கள் சாப்பிட்றதில்ல சரியா? அதான் பசி மயக்கம் கொஞ்சம் சின்னதாக. இல்லைடா, வேற ஏதோ நடந்திருக்கு. என்னமோ எதையோ மறைக்கிறீங்க என்கிட்ட. இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்று என்னங்க, அது அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க. ஏய், எனக்கு ஒன்றும் தூக்கம் வரல. ஆமாம், மீனா எங்க? என்னடா முடிக்கிற? அவளை பார்க்கணும் போல இருக்குடா, வர சொல்லுடா. பார்க்கலாமேப்பா. அது நீங்க கூட இப்போ நல்லா ஆயிட்டீங்க, டிஸ்சார்ஜ் ஆக போறீங்க, வீட்டுக்கு தானே போறோம், வீட்டில் போய் பார்த்துக்கலாமே. நான் சொல்றேன் கேட்க மாட்டியா? ஷாமலா, மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அது வந்துங்க. ஃபோன் பண்ணி வர சொல்ல போறியா இல்லையா? இல்லப்பா, அது பாருங்க, மீனா வந்திருக்கா. மீனா, எங்கம்மா போயிருந்தேன்? உன்னதான் பார்க்கணும்னு இப்ப இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வந்து பா, இன்ஸ்பெக்டர் வந்து. அப்பா கேக்குறாருல, சொல்லுமா. டேய், சும்மாடுறா, நீ சொல்லுமா. சொல்லுமா. அப்பா, கதிரோட கொலைக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ் விசாரணையில தெரிய வந்துருச்சுப்பா. ரெண்டு மூணு நாள்ல அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்கப்பா. அத சொல்லதான் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க, என்னை கூட்டிட்டு போனாங்க. என்ன, நீங்க தானப்பா அனுப்பி வச்சீங்க, மறந்துட்டீங்களா? அப்படியாம்மா, மறந்துருப்பேன். கொஞ்ச நாளா அப்படிதானே இருக்கு. அதை விடு, மாப்பிள்ள ரிலீஸ் ஆக போறாருல்ல, அது போதுமா. இனிமே நம்ம குடும்பத்தை பிடிச்ச தோஷம் போயிடுச்சுன்னு நம்ம சந்தோஷப்படலாம். அப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பில்ல செட்டில் பண்ணிட்டு வந்துறேன். சீக்கிரம் கிளம்பிடலாம். இருடா, நானும் வரேன். என்னங்க, டாக்டரு மாத்திரை மருந்தெல்லாம் தரேன்னு சொன்னாரு, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துறேன். இப்ப பரவாயில்லையாப்பா? டே டாக்டர். மாமா, அப்பா கண்ணு முடிச்சிட்டாரு மாமா, ரொம்ப தெளிவா பேசுறாரு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும், புரியுதா? இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னை புரிஞ்சு ஏத்துப்பாரு, பாப்போம். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நாங்க ரொம்ப காயப்படுத்திட்டோம். எல்லாத்தையும் மறந்து நீங்க அவரை மீட்டு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? ராஜி மாதிரி நீ எனக்கு ஒரு தங்கச்சிதாம்மா. ராகவன் சீரியஸா இருக்காரு மாப்பிள சொன்ன உடனே என்ன நினைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? ராகவனை காப்பாற்ற முடியலனா இந்த தொழிலே விட்டுலாம் தான் நினைச்சு வந்தேன். எல்லாத்துக்கும் மேல அவர் என் கஸ்தூரியோட அண்ணம்மா, அவளுக்கு தான் வாழை கொடுத்து வைக்கல. ராகவனை நீங்கெல்லாம் இழக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அவர் என்னை விட்டு விலகி இருந்தா கூட பரவாயில்லம்மா, ஆனா அவர் இருக்கணும், நல்லா இருக்கணும். தூரத்துல இருந்தாவது அவரை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்குவேன்.
எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க தான் என் அண்ணன், நான் உங்க தங்கச்சி. அழகம்மா, என் உசுர போறதுக்குள்ள உங்களையும் அவரையும் பழையபடி நான் நண்பர்களா பாக்கணும்னு எனக்கு இருக்கிற ஒரே ஆசையும் கடைசி ஆசையும் இதுதான். சந்தோஷம், அவர் புரிஞ்சுக்குவார், என்ன கண்டிப்பா புரிஞ்சுக்குவார். அழாதீங்கம்மா, அழாதீங்க. அம்மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா. மாப்பிள, அம்மாவை சமாதானப்படுத்து. சரிம்மா, சொன்னா கேளுங்கம்மா. போங்க, போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. சரி சரிம்மா. வாமா பத்திரம். என்னையா சொல்ற, எப்படி அப்படி ஆச்சு? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? கேஸ் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு இந்த மாதிரி? கரெக்டா விசாரிச்சிங்களா? என்னங்க எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னீங்க? சரி, நீங்க போனை வைங்க, நான் அப்புறம் பேசுறேன். அப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏன்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலவும்மா. நாம போட்ட திட்டம் எல்லாமே சுக்குநூறா போச்சு. நம்ம தோத்துட்டோம்மா. அப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களே. இன்னும் என்ன நடக்கணும்? எல்லாம் போச்சு. மீனாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? இப்பதான் போலீஸ் வந்து வரா, நம்மளுக்கு போன் பண்ணா. மீனா மட்டும் இல்ல, சரவணன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அவங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் மயில் வாங்கன சொல்றான். மயில் வாகனன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான? அவன் மனசுல வேற என்னவோ திட்டம் இருக்கணும்ப்பா. நாம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுதுமா. ஆளுங்களை வச்சு நான் வேற கதிர் அடிச்சிருக்கேன். அந்த விஷயம் எப்படி மயில் வாகனம் தெரிஞ்சிருக்கு? அவன் லிஸ்ட்ல நாமளும் இருக்கோம்மா. அவன் தெய்வ தாட்சியமே இல்லாம நடந்துக்கிறவன்பா. எப்ப வேணாலும் வந்து நம்மளை விசாரிப்பான். அரெஸ்ட் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லப்பா. நம்ம வேணா முன்னெச்சரிக்கையா ஜாமீன் வாங்கி வச்சுக்குவோமா? உனக்கு என்ன பைத்தியமா? முன் ஜாமீன் வாங்கினா நாமளே நம்ம தப்ப காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். சொந்த செல்வ சூனி வச்சுக்கூடாது. இப்ப என்னப்பா பண்றது? இதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுறியே? இன்னொரு விஷயம் தெரிஞ்சா நீ டோட்டலா அப்செட் ஆயிடுவ. ராகவன் பொழைச்சிட்டாவுமா? அதுக்கு யார் காரணம் தெரியுமா? யாருப்பா? கருணாகரன், டாக்டர் கருணாகரன், கார்டியாலஜிஸ்ட். அவனோட ட்ரீட்மெண்ட் தான் அந்த கழவன் பொழைச்சிருக்கான். என்னப்பா சொல்றீங்க? இப்படியே போச்சுன்னா கருணாகரன் குடும்பமும் ராகவன் குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. இல்லப்பா, எதிரிங்களோட பலம் அதிகமாயிட்டே போகுது. அது நம்மளுக்கு நல்லது இல்லப்பா. மீனா ரிலீஸ் ஆயிட்டா, சரவணா ரிலீஸ் ஆக போறான், ராகவன் பொழைச்சிக்கிட்டான். பொழைக்க வச்சதனோட ஜென்ம எதிரி கருணாகரன். எதுவுமே நல்ல செய்தி இல்லோமா? இமீடியட்டா நம்ம இதை செஞ்சாகணும். அப்பா, கருணாகரனுக்கும் ஸ்னேகாவுக்கும் சண்டை மூட்டி விடலாமா? பத்திக்கிச்சுன்னா நாம குளிர்காயலாம்ல. அதுக்கு அவசியமே இல்லவுமா. ஸ்னேகா எப்பவும் கருணாகரன் ஏத்துக்கவே மாட்டான். அப்பா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே துருப்பு சிட்டு ஆர்த்தி. கிட்டத்தட்ட ஆர்த்திக்கும் மீனாவுக்கும் பெரிய சண்டையே இருக்கு. அத நம்ம இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டோம்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும்பா. பா, என்ன யோசிக்கிறீங்க? மெதுவா பேசு, குஷி கவனிச்சுட்டு இருக்க. இது அப்படியே போய் அங்க உளறிடுவா, அது நமக்கு நல்லது இல்லை.